வணக்கம், கற்றல் காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குயிக் இங்கிலீஷ் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் பாரோ வெர்சஸ் லெண்ட். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் யூசேஜ் பற்றி பார்க்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேர்ட் மாதிரி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் யூஸ் ஆகும். ஸோ அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாரோன்னா என்னென்னு பார்க்கலாம். டேக் சம்திங் ஃப்ரம் அனதர் பர்சன் நோயிங் யூ வில் கிவ் இட் பேக் டு தம். அதாவது ஒரு பர்சன்ட்டிருந்து ஒரு பொருளோ பணமோ நம்ம வாங்குகிறோம், அது திரும்ப கொடுப்போன்ற நம்பிக்கையில் தானே வாங்குவோம். ஸோ அது வந்து பாரோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க்கில் போய் நம்ம கடன் கேட்குற மாதிரி, நம்ம பேங்க்கில் கடன் கேட்டால் திரும்ப கட்டிடுவோன்ற நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கையின் பேரில் தானே கடன் கேட்போம், நம்ம அதே மாதிரி திரும்ப கட்டுவோம். ஸோ அது வந்து பாரோ. லெண்டு வந்து இதோட அப்படியே ஆப்போசிட். கிவ் சம்திங் டு அனதர் பர்சன் எக்ஸ்பெக்டிங் டு கெட் இட் பேக். பேங்க் நமக்கு கடன் கொடுக்குது. பேங்க் சைடு இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு பொருளோ பணமோ கொடுக்குறோம், அவங்க நமக்கு திரும்ப கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து லெண்டிங். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மே ஐ பாரோ யுவர் புக், நான் உன்னோட புக்கை இரவில் வாங்கிக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து வாங்கி படிச்சுட்டு திரும்ப கொடுத்துருவேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட புக்கை கேட்குறான். மே ஐ பாரோ யுவர் புக்னா நான் உன்ட்ட புக்கை வாங்கிட்டு படிச்சுட்டு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது பாரோ. இந்த பையன் இந்த புக்கை கொடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஐ ஹேட் டு லெண்ட் ஹேர் மை புக், நான் வந்து அவருக்கு புக்கை இரவல் கொடுக்க வேண்டியிருந்தது அப்படின்னா என்ன இதில் அவன் கொடுத்துருப்பானா, அந்த பொண்ணு அந்த புக்கை படிச்சுட்டு திரும்ப நம்ம மட்டும் கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுப்பான். ஸோ அதான் லெண்ட், ஐ ஹேட் டு லெண்ட் ஹர் மை புக். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்கள் லைஃப்பில் எங்கே தேவைப்படுதோ அந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு இமீடியட்டாக வரணும்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.